1000 டன் ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயித்திருப்பதாக ஸ்டெர்லைட் நிறுவனம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் ஆக்சிஜன் தேவைக்காக தூத்துக்குடியில் மூடப்பட்டிருக்கும் ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க அனைத்து கட்சி சார்பில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழக அரசு அனுமதி அளித்தால் 7 முதல் 14 நாட்களுக்குள் உற்பத்தியை தொடங்குவதாக ஸ்டெர்லைட் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஸ்டெர்லைட் ஆலையை நிர்வகித்து வரும் வேதாந்தா நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மருத்துவர் தர ஆக்சிஜனை உற்பத்தி செய்யும் நோக்கத்துக்காக 1000 டன் முழு உற்பத்தி திறனையும் கிடைக்க செய்வதில் தாங்கள் உறுதியாக இருப்பதாகவும், மேலும் இதை தமிழகத்தின் தேவைப்படும் பகுதிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையிலும் அதன் தொடர்ச்சியாக நாடு முழுவதும் அனுப்ப திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான தளவாடங்களை எந்த வகையில் சிறப்பாக கையாள்வது என்பது குறித்து நிபுணர்களுடன் விவாதித்து வருவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் கொரோனா தொற்று மீண்டும் அதிகரித்த வண்ணம் உள்ளது. இதனால் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பொதுமக்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டுமென அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் சனிக்கிழமையும் மீன் மார்க்கெட் மற்றும் இறைச்சி கடைகளை மூட அரசு உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமை முழு முடக்கம் அமலில் இருக்கும் நிலையில் சனிக்கிழமையும் இறைச்சி வாங்க இயலாது. தடையை மீறி இறைச்சி விற்பனை கடைகளை திறந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஞாயிறு பொது முடக்கத்தால் சனிக்கிழமை இறைச்சி மீன் கடைகளில் சமூக இடைவெளியின்றி மக்கள் குவிவதால் சனிக்கிழமையும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் தடுப்பூசி போட்டுக் கொண்டதற்கான அத்தாட்சியை காண்பித்தால் மட்டுமே வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவர் என தமிழக தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மே 2 தேதி வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வரும் அதிகாரிகள், வேட்பாளர்கள், வேட்பாளர்களின் முகவர்கள் 72 மணி நேரத்திற்கு முன்பு கொரோனா பரிசோதனை செய்து கொண்ட நெகட்டிவ் சான்றிதழுடன் வர வேண்டும் எனவும், மேலும் கொரோனா தடுப்பூசியின் 1 டோஸாவது செலுத்தியிருந்தால் மட்டுமே உள்ளே வர அனுமதி தரப்படும் என்றும் சத்யபிரதா சாஹூ கூறினார். கொரோனா பரவல் அதிகரித்திருப்பதால் வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு வரும் கட்சிகளின் முகவர்களுக்கு இத்தகைய புதிய கட்டுப்பாடுகளை தேர்தல் ஆணையம் விதித்துள்ளதாகவும் அவர் விளக்கம் அளித்தார். மே 1 மற்றும் மே 2 ஆகிய 2 தேதிகளிலும் முழு ஊரடங்கை அறிவிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரை செய்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை போன்ற தேர்தல் பணிகள் தொடர்பான வேலைகளுக்கு மட்டுமே அன்றைய நாட்களில் அனுமதி வழங்கலாம் என்றும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. மே 2 தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளதால் அதற்கு முந்தைய நாளில் மக்கள் அரசியல் கட்சியினர் கூடுவதற்கு வாய்ப்புள்ளது என்றும், மக்கள் அதிகளவில் கூடினால் மீண்டும் கொரோனா தொற்று பரவல் அதிகரிக்கும் என்பதை கருத்தில் கொண்டு அதனை தடுக்கும் நோக்கில் மட்டுமே அன்றைய நாட்களில் ஊரடங்கை பிறப்பிக்க நீதிமன்றம் பரிந்துரைப்பதாகவும், இதில் எந்தவித அரசியல் பின்புலமும் இல்லை என்றும் நீதிபதிகள் விளக்கம் அளித்துள்ளனர். தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகமாகி வருகிறது. நேற்று ஒரே நாளில் 15684 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. அதே நேரத்தில் 13625 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர் என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. வெளிநாடுகள் வெளி மாநிலங்களிலிருந்து வந்தவர்களில் 18 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ள நிலையில் சென்னையில் மட்டும் 4250 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையை தவிர 36 மாவட்டங்களில் 11434 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. ஒரே நாளில் எடுக்கப்பட்ட சோதனை மாதிரி எண்ணிக்கை 115642 என்றும், சென்னையில் 31142 பேர் தனிமையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்றும் சுகாதாரத்துறை கூறியுள்ளது. மேலும் நேற்று ஒரே நாளில் வைரஸ் நோய் தொற்றினால் 94 பேர் உயிரிழந்ததாக தெரிவித்துள்ள சுகாதாரத்துறையினர், நோயாளிகள் உயிரிழக்க முக்கிய பிரச்சினையாக சுவாச பிரச்சினை, மாரடைப்பு, கோவிட் நிமோனியா ஆகியவை இருப்பதாக கூறியுள்ளது. உயிரிழந்த 94 பேரில் 80 பேர் நீண்டகால நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் என்றும், எவ்வித பாதிப்பும் இல்லாதவர்கள் 14 பேர் என்றும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் தனுஷ்கோடி அடுத்த கோதண்டராமர் கோவில் தேசிய நெடுஞ்சாலையில் ராமேஸ்வரம் வனக்காவலர் வேட்டை தடுப்பு காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த 2 சக்கர வாகனத்தில் சோதனை செய்தபோது அதில் தடை செய்யப்பட்ட உயிர் கடல் அட்டைகள் மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து வனத்துறையினர் கடல் அட்டைகளை வாகனத்துடன் பறிமுதல் செய்தனர்.
பின்னர் சக்திவேல் என்பவரை கைது செய்து நடத்திய விசாரணையில் அவரிடம் 20 கிலோ கடல் அட்டைகள் உயிருடன் இருந்தது தெரிய வந்தது. சக்திவேல் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் பறிமுதல் செய்த உயிர் கடல் அட்டைகள் வனத்துறையினரால் கடலில் விடப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், தங்கச்சிமடம், பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளில் மத்திய அரசு சார்பில் மானியத்துடன் 30 ஆழ்கடல் மீன்பிடிப்பு படகுகள் வழங்கப்பட்ட நிலையில் 16 லட்சம் ரூபாயை மீனவர்கள் செலுத்த வேண்டும். மீதமுள்ள தொகையை அரசு மூலமாக மானியமாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக மீனவர்கள் முழுமையாக மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. இந்நிலையில் படகுகளுக்கு வழங்கப்பட்ட வங்கிக் கடன் தொகையை உடனடியாக செலுத்த கோரி வங்கிகள் மீனவர்களை நிர்பந்தம் செய்வதாக புகார் எழுந்துள்ளது. இதையடுத்து ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் மீனவர்களுக்கு இடையேயான பேச்சுவார்த்தை கூட்டத்தில் கடன் தொகையை கட்ட கால அவகாசம் வழங்க கோரிக்கை மீனவர்கள் முன்வைத்துள்ளனர். இந்த கோரிக்கையை தமிழக அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வதாக மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த வெள்ளக்குட்டை பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சுமார் 50 ஏக்கருக்கு மேல் தக்காளி சாகுபடி செய்து வருகின்றனர். தற்சமயம் அறுவடை செய்த தக்காளி விலை வீழ்ச்சியடைந்து கிலோ 5 ரூபாய்க்கு வியாபாரிகள் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்வதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இதில் விரக்தியடைந்து விவசாயிகள் தக்காளியை அறுவடை செய்யாமல் தோட்டத்திலேயே விட்டுவிடுவதால் செடியிலேயே அழுகி காணப்படுவதாக விவசாயிகள் மிகுந்த வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சியில் திட்டுக்கல் பகுதியில் உள்ள மறுசுழற்சி கழிவுகள் சேகரிப்பு மையத்தில் எந்திரத்தில் ஏற்பட்ட மின்கசிவின் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீ மளமளவென பரவியதையடுத்து தகவல் அறிந்த உதகை தீயணைப்புத் துறையினர் 20க்கும் மேற்பட்டோர் 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் மூலம் தண்ணீரை பீச்சியடித்து சுமார் 5 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே வீரமங்கலம் கிராமத்தில் அன்னலட்சுமி என்ற பெண் அங்கிருக்கும் பெட்டிக்கடை ஒன்றில் பன்னீர் சோடா வாங்கி குடித்திருக்கிறார். அப்போது அது வித்தியாசமான சுவையில் இருந்ததால் பாட்டிலை பார்த்திருக்கிறார். அப்போது பாட்டிலின் உள்ளே மருத்துவமனையில் பயன்படுத்தப்படும் சிரஞ்சி ஒன்று கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அன்னலட்சுமி கடை உரிமையாளரிடம் காட்ட அவரும் அதிர்ச்சியடைந்திருக்கிறார். இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. பன்னீர் சோடா பாட்டில் பிரபல கம்பெனியின் தயாரிப்பு என்றாலும் அதன் மேல் மல்லீஸ்வரி கம்பெனி என்ற ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்ததால் அது போலி சோடாவாக இருக்கலாம் என்ற கோணத்தில் உணவு பாதுகாப்புத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தாமரையா சொல்றதே அது வெக்கமா இருக்கு எனக்கு. செங்காந்தல் மலர்
இலங்கை நாட்டின் குருநாகல் மாவட்டம் கிரிபாவ பகுதியில் குளத்தில் மீன்பிடிப்பதற்காக அப்பகுதியில் உள்ளவர்கள் வலை விரித்து வைத்திருந்தனர். அந்த வலையில் 4 மாத யானைக்குட்டி ஒன்று சிக்கியதை கண்ட அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் அந்த யானைக்குட்டையை குளத்திலிருந்து உயிருடன் மீட்டு கிரிபாவ பகுதியில் உள்ள வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதனையடுத்து அப்பகுதிக்கு சென்ற கிரிபாவ பகுதி வனத்துறையினர் மீட்கப்பட்ட யானையை பெற்றுக்கொண்டு பாதுகாப்பாக பராமரிப்பதுடன் அதனை நிகாவெரெட்டியா பகுதி வனத்துறையினரிடம் ஒப்படைக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். அதன் பின்னர் அந்த குட்டி யானை உடவள பகுதி யானைகள் சரணாலயத்திற்கு கொண்டு செல்லப்படும் என தெரிகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள டி சண்முகபுரம் ஊராட்சிக்குட்பட்ட குமரிக்குளம் கிராமத்தில் ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டவர்கள் 1,300 ரூபாய் தரவில்லை என்பதற்காக ஊராட்சி நிர்வாகம் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணி தர மறுத்துள்ளனர். இதனால் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி அந்த கிராமத்தினைச் சேர்ந்த பெண்கள் கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தினை முற்றுகையிட்டனர். மேலும் தங்களது கோரிக்கை மனுவை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அளித்தனர். கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் பொருட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதில் மாநகராட்சி நகராட்சி பகுதிகளில் சலூன் கடைகள் செயல்பட தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் நிலை உள்ளதாக முடித்திருத்துவோர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பாதுகாப்புடன் சலூன் கடைகள் அழகு நிலையங்கள் செயல்பட அனுமதிக்க வலியுறுத்தி கோவில்பட்டி நகராட்சி அலுவலகத்தினை தமிழ்நாடு மருத்துவர் சமூக நலச்சங்கம் மற்றும் முடித்திருத்தும் தொழிலாளர்கள் நலச்சங்கத்தினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதில் தங்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிவிட்டது என்றும் எனவே சலூன் கடைகளை திறந்து உரிய பாதுகாப்புடன் செயல்பட அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். மேலும் தங்களது கோரிக்கை மனுவினையும் நகராட்சி ஆணையரிடம் ஒப்படைத்தனர். தமிழக அரசு கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் பல்வேறு கட்டுப்பாடுகளை அறிவித்தது. அந்த வகையில் பொதுமக்களும் சமூக இடைவெளியுடன் இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திண்டிவனத்தில் சமூக இடைவெளியை கடைபிடிக்காத மால் போன்ற வணிக நிறுவனம் குளிர்சாதன இயந்திரத்துடன் இயக்கிய மருத்துவமனை, தனி மனித இடைவெளி இல்லாமல் இயங்கிய தனியார் மருத்துவமனை ஆகியவை அம்மாவட்ட துணை ஆட்சியர் நடவடிக்கையின் பேரில் அபராதம் விதித்து சீல் வைக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா வைரஸ் பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் உணவகங்களில் அமர்ந்து சாப்பிட அனுமதி மறுக்கப்பட்டு பார்சல்கள் மட்டுமே கொடுக்கப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் உணவகங்களில் பார்சல் மட்டுமே வாங்கிச் செல்கின்றனர். அதேபோல் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் பக்தர்கள் தரிசனத்திற்கு தடை விதிக்கப்பட்டதால் மணக்குள விநாயகர் கோவில் உட்பட பல்வேறு கோயில்கள் வெறிச்சோடி காணப்பட்டது. பெரும்பாலான கோவில்களில் கதவுகள் சாத்தப்பட்டிருந்தது. இதனால் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் ஏமாற்றம் அடைந்து கோவில் வாசலில் கற்பூரம் ஏற்றி சாமி தரிசனம் செய்தனர். முகக்கவசம் முக்கியமா அணியணும் சார். முகக்கவசம் தான் அதை தடுக்கிறதுக்கு. தடுப்பூசிகளும் போடணும். கொரோனா தடுப்பூசிகளும் ஃபஸ்ட்டு தடவை போட்டாங்க, ரெண்டாவது தடவை இப்போ 45 வயசுக்கு மேல்பட்டவங்களை போட சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் சொல்கிற உத்தரவை நம்ம கடைபிடிச்சோம்னா சரியாக இருக்கும். என்ன முகக்கவசம் அணியணும், அதை அணியணும்னா தவிர்க்கலாங்க. அரசு என்ன இதை எல்லாம் நடவடிக்கை எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். வீட்டில் தானே இருக்கேன், மாஸ்க்கை போட்டுட்டு கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். எல்லோரும் மாஸ்க் போடணும், சமூக இடைவெளியை பின்பற்றணும். வாரத்தில் ஒரு நாள் கபசுரக் குடிநீர் நிலவேம்பு அது மாதிரி எடுத்துக்கலாம். இருக்கிற முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹெல்த்தான ஃபுட்டாக சாப்பிட்டா நம்மளை பார்த்துக்கலாம். என்ன எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குன்னா, நம்ம வந்து சானிடைசர் யூஸ் பண்ணணும். முடிஞ்சால் கொஞ்சம் வசதியாக இருக்கணும்னா க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மாஸ்க் வந்து மெயினாக போட்டுக்கணும். என்ன நம்ம முதலமைச்சர் சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கணும், வீட்டில் இருக்கணும், தனித்து இருக்கணும். குழந்தைங்களுக்கு வந்து அவ்வப்போது அவங்களுக்கு வந்து இந்த சானிடைசர் போட்டு கை கழுவி விடுறதும், அவங்களுக்கும் முடிஞ்சால் ஒரு மாஸ்க் வாங்கி போகிறதும், அந்த அளவுக்கு நம்ம அவங்கள பாதுகாப்பாக முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறது நல்லது. 99 பாயிண்ட் மாஸ்க்கை கட்டக்கூடாது. என்ன கையில் நல்லா சோப் போட்டு கழுவணும், போகணும். நம்மளே நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டால் தான் நமக்கு வந்து அதை அட்டாக் பண்ணாமல் இருக்கும். அதாவது வேறு வழி இல்லை. எல்லா இடத்துலையும் இது நிறைய வந்து பரவுது. அதனால் நம்ம சேஃப்டிக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து கேட்குறீங்க. என்னுடைய கருத்து அதான். தடுக்கிறது நம்ம முதல்ல வந்து மாஸ்க்கை வந்து கரெக்டாக போடணும். டிஸ்டன்ஸ், சோசியல் டிஸ்டன்ஸ் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். அது ஃபாலோ பண்ணாலே வந்து மேக்ஸிமம் வந்து கொரோனா வந்து தடுக்கலாம். அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து எல்லோரும் வந்து கூடி நின்று பேசுகிறத வந்து அவாய்ட் பண்ணணும். அதை அவாய்ட் பண்ணோம்னா நம்ம வந்து முடிஞ்ச அளவு வந்து குறைக்கலாம். வருங்காலம் இந்த கொரோனா 2வது அலை வந்து மிகப்பெரிய கொடூரமாக இருக்குது.
முன்னையாவது வயசானவங்களுக்கு வந்து பாதிக்குது, இப்போ ரொம்ப இளமைய வயசுங்கையும் பாதிக்குது. அதுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருந்துக்கணும். கை கால் எங்கே போனாலும் கை கால் முதல்ல கழுவிக்கிட்டு மாஸ்க் போட்டிருக்காங்களா, ரெண்டு கடை ரெண்டு கொஞ்சம் தூரம் கேப் விட்டுன்னு நம்ம பேசக்கூடிய சுவாசங்கள் வந்து அவங்க மேலே படாமலும் நம்ம மேலே படாமலும் சேஃப்டியாக இருந்துக்கிறது பார்த்துக்கிறது நல்லது. பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி. நாங்கள் வந்து பெட்ரோல் பங்கில் வேலையில் இருக்கிறேன். நான் வரவங்களுக்கெல்லாம் மாஸ்க் இப்போ கட்டாயமாக போட சொல்கிறேன். கையெல்லாம் சுத்தமாக கழுவிட்டு பாதுகாப்பாக இருங்கன்னு நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை தாலுக்கா பாளையத்தில் ஒரு வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். இறந்தவருக்கு பிரேத பரிசோதனை செய்த பின்னர் வேடசந்தூர் மருத்துவமனையில் வைத்திருந்தனர். இந்த நிலையில் யாரும் அந்த பிரேதத்தை கோராத நிலையில் குஜிலியம்பாறை ஆய்வாளர் சத்யபிரபா அவருக்கு தனது சொந்த செலவில் வேடசந்தூர் மயானத்தில் பேரூராட்சி ஊழியர்கள் மூலம் இறந்தவருக்கு மாலை அணிவித்து இறுதி மரியாதை செய்து அடக்கம் செய்தார். ஆந்திராவில் கொரோனாவின் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் விஜயநகரம் மாவட்டம் மகாராஜா அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு வழங்கும் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் 25 பேர் பாதிப்படைந்துள்ளனர். அவர்களில் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். திருவள்ளூர் அருகே காக்களூர் பூங்கா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் வழக்கறிஞர் ரமேஷ்காந்த். இவரது தாயார் கடந்த 7ஆம் தேதி காலமானார். இதனையடுத்து கனகமா சத்திரம் அடுத்த பணப்பாக்கம் கிராமத்திற்கு குடும்பத்துடன் சென்றிருந்தார். பின்னர் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது கதவு உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் வைத்திருந்த 25 சவரன் நகை, 60,000 பணம், வெள்ளிப் பொருட்கள் மற்றும் 2 லேப்டாப் கொள்ளை போனது தெரிய வந்தது. இந்த கொள்ளை சம்பவம் குறித்து திருவள்ளூர் தாலுகா காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். பல்லாவரம் அடுத்துள்ள திருநீர்மலை பெருமாள் கோவில் குளத்தில் 12ஆம் வகுப்பு மாணவன் மூழ்கி உயிரிழந்தார். பழைய பல்லாவரத்தைச் சேர்ந்த விக்னேஷ் என்ற மாணவன் தனது 4 நண்பர்களுடன் அங்கு குளிக்க சென்றுள்ளான். அப்போது விக்னேஷ் குளத்தின் மையப்பகுதிக்கு சென்று எதிர்பாராத விதமாக மூழ்கியுள்ளான். நண்பர்கள் தேடி பார்த்தும் கிடைக்காததால் போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக அங்கு விரைந்த சங்கர் நகர் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் 2 மணி நேர தேடுதலுக்கு பின் விக்னேஷை சடலமாக மீட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்துள்ள காடையாம்பட்டியில் மின்வாரிய அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்தில் காடையாம்பட்டி தெற்கத்திக்காடு பகுதியைச் சேர்ந்த பிரபு என்பவர் தனது தோட்டத்தில் சேமிப்பு கிடங்கில் மின் இணைப்பு கேட்டு சென்றபோது காடையாம்பட்டி மின்வாரிய அலுவலகத்தில் பணியாற்றி வரும் சுந்தரராஜன் பிரபுவிடம் 7,000 ரூபாய் வரை லஞ்சமாக கேட்டதாக தெரிகிறது. இதையடுத்து பிரபு லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் செய்தார். அவர்கள் எடுத்த நடவடிக்கையின்படி பிரபு சுந்தரராஜனிடம் லஞ்ச பணத்தை கொடுத்துள்ளார். அந்த பணத்தை பெற்றுக்கொண்ட சுந்தரராஜனை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் தமிழகத்தில் இன்று முதல் வாடிக்கையாளர் வங்கி சேவை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை மட்டுமே நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் 30ஆம் தேதி வரை வங்கி சேவை நேரம் குறைக்கப்படுவதாக தெரிவித்துள்ள மாநில வங்கியாளர்கள் குழுமம் உடல்நலம் பாதிக்கப்பட்ட வங்கி ஊழியர்கள் வீட்டில் இருந்து பணியாற்றவும், கர்ப்பிணிகள் பார்வை மாற்றுத்திறனாளி ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணியாற்றலாம் எனவும் பரிந்துரைத்துள்ளது. விருதுநகரில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட தனது கணவரின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் உரிய விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் சிவகாசியைச் சேர்ந்த ராமலட்சுமி மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க கோரிக்கை மனு அளித்தார். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் இளையான்குடி தாலுகா முஷ்டக்குறிச்சி ரேஷன் கடையிலிருந்து பால் கேன் கொண்டு செல்லும் வேனை சங்கரபாண்டியன் என்பவர் எடுத்து சென்றார். அந்த வேன் திருபுவனத்தை அடுத்த டி பாப்பான்குளம் விளக்கு பகுதியில் நிலைதடுமாறி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதையடுத்து சங்கரபாண்டியன் திருபுவனம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். விபத்துக்குள்ளான வேனில் போலீசார் ஆய்வு செய்தபோது அதில் 50 மூட்டை ரேஷன் அரிசி கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்.